வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம பற்றி வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. 1990 மார்ச்சில் ஆஃபீஸ் போடுறோம். அங்கேருந்து வந்து 2009 வரைக்கும் 19 வருஷம் வந்து பீப்புள் அஸ்ட்ராலஜர், அதாவது மக்களை நேருக்கு நேராக சந்தித்து அவங்க ஜாதகத்தை கொடுப்பாங்க. கொடுத்ததும் வந்து ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை சொல்லி அது ஓகே ஆன பிறகு தான் எதிர்கால சம்பவங்களை சொல்கிறது. அது ஒரு மெத்தடு. இந்த 2009 பிறகு இந்த ஆன்லைன் ஜோதிட ஆலோசனை, இது வந்து ஆரம்பத்தில், அதாவது வந்து மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக இங்கே ஜாதகங்கள் வந்ததுமே லோக்கலில் வந்து நாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே போல் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை நோட் டவுன் பண்ணி இந்த 10 சம்பவங்களில் எத்தனை நடந்திருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது. இதுதான் நம்ம மெத்தடு. இப்போ வந்து நாம் ப்ரிடிக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் அப்படியே நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அநேக காரகங்களை கொண்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லைன்னா அவர் கோபக்காரராக இருக்கலாம், அவர் கட்டிகள் வந்திருக்கலாம், கொப்புளங்கள் வந்திருக்கலாம், இரத்த சோகை இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் இந்த ரியல் எஸ்டேட்டில் பயங்கர லாஸ் வந்திருக்கலாம், இல்லை பிரதர்ஸோட இந்த பார்ட்டிஷன் நடக்கும்போது லாஸ் ஆகியிருக்கலாம். இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் பாவங்களுக்கும் வந்து பல காரகங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக 5 பாவம் கெட்டு கிடக்குன்னா அவருக்கு வந்து அவமானங்கள் நிகழ்ந்திருக்கலாம், பிள்ளைப்பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறந்திருக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது அத்த ஆரம்பகட்ட கணிப்பு மாதிரி. இப்போ அதை வைத்து இந்த ஜாதகத்தில் வந்து இந்த பாவங்கள் எந்தெந்த பாவங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நல்ல பலன் தரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இப்போ வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து என்னடான்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட தங்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்துடணும், அதான் அவர்களுடைய துடிப்பு. வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுல வரக்கூடிய சிக்கல் இதான். ஆகவே எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை நான் கையில் எடுத்ததுமே நான் எதை பார்ப்பேன், அதை எப்படி அனலைஸ் பண்ணுவேன், அதை வந்து இந்த பதிவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வந்து நான்லாம் வந்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்ததுமே நாம் வந்து கணக்கில் வீக்கு, அதனால் வந்து லக்னத்தில் 1 அப்படின்னு போட்டு அங்கேருந்து 2, 3, 4, 12 வரைக்கும் போட்டுப்பேன். போட்டுக்கிட்டு இந்த பாவாதிபதிகள் எந்தெந்த பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கார், இப்போ லக்னாதிபதி 2 இருக்காருன்னு வைங்க, 1-2, அதே போல் 7 கூட ஒரு 8 இருக்காருன்னு வைங்க, 7-8 போட்டுப்பேன். அடுத்தது வந்து இந்த கிரக சேர்க்கைகள். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது சில சேரக்கூடாத கிரகங்கள் இருக்கும். இப்போ வந்து சூரியன் சனி, சூரியன் ராகு இப்படியாக, அதே போல் சனி செவ்வாய், இந்த குரு சனி, குரு ராகு, குரு கேது இப்படி இருக்கும். அதை ஒரு பக்கம் நோட் டவுன் பண்ணிப்பேன். அதே போல் இந்த அதிபதிகளின் சேர்க்கை, இப்போ இந்த 2+8, 1+12 இப்படி ஏதாவது இருக்கா, எல்லாம் வந்து தனியாக நோட் டவுன் பண்ணிக்குவேன். பண்ணிக்கிட்டு முதல்ல வந்து லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறாரா அதை பார்ப்பேன். ஏன்னா அந்த லக்னம் லக்னாதிபதி தான் வந்து பேஸ் வந்து இந்த லக்னாதிபதியே பல்பு வாங்கியிருக்காருன்னு வைங்க, அதுக்கு பிறகு நாம் சொல்கிற பலன் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி வந்து பலம் பெறுவது அப்படின்னா வந்து இப்போ எல்லாருக்குமே, அதாவது வந்து பிகினர்ஸ்
அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஆட்சி பெறணும், உச்சம் பெறணும், இப்படி தான் நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ தனுர் லக்னம் இருக்குது, தனுர் லக்னத்துக்கு அதிபதி குரு, அவருக்கு உச்ச வீடு கடகம். அவர் அங்கே எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று என்ன புண்ணியம்? இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னடானா, லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் நல்லதை செய்யணும், அவர் மரணத்தை காட்டக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து மரணத்தின் மூலம் அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும். இப்போ உதாரணமாக அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு எல்ஐசி பண்ணி நாமினியாக இவர் பேரை போட்டிருந்தா அப்பா டிக்கெட் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது லக்னாதிபதி பலம் பெறுவது அப்படிங்கிறது வந்து வெறும் ஆட்சி உச்சம் கிடையாது. அவர் வந்து கோணஸ்தானத்தில் இருக்கலாம், 5, 9 அதான் பெஸ்ட்டு. அடுத்தது வந்து 4, 7, 10. இப்போ 4, 7, 10 பார்க்கும்போது அதில் நிறைய இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு கிரகத்தை வந்து பாவாதிபதியாக மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த கிரகமாகவும் பார்க்க வேண்டும். இப்போ வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா, அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரம் உச்சம், இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா 5 குடைவர், 5 குடைவர் 10 உச்சம் பெற்றார், அமோகமாக இருக்கணும். ஆனால் சுக்கரன் தரக்கூடிய எளிய பலன், அவர் வந்து கலத்திரக்காரகன், கணவர், தாம்பத்தியம், ஏன் அவர் வந்து 10 உச்சம் பெற்றார், அப்படி நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அதே போல் இந்த தோஷங்கள் வந்து, தோஷம் அப்படின்னாலே என்னடான்னா, அங்கே வந்து அந்த ஜாதகம் பங்கப்பட்டு போயிடுது. இப்போ வந்து சர்ப்பதோஷம் இருக்குன்னு வைங்க, அந்த ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும், இப்போ வந்து நாம் பார்க்குறோம் இந்த முக்கியமாக இந்த பிரபலங்கள் வாழ்க்கை, அதான் வந்து நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுறது. பார்த்தோம்னா வந்து ஊஹோன்னு போயிட்டுருப்பான், திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுவான், ஊஹோன்னு போயிட்டுருப்பான், திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுவான். அதுக்கு வந்து அவனுடைய ரகசிய தொடர்புகள், நிழல் உலக தொடர்புகள், இப்படி எத்தனையோ காரணங்கள். அதனால் வந்து தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த லக்னாதிபதி பலம் பெறுவது அப்படின்னா வந்து இந்த 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படக்கூடாது. அதே போல் இந்த ரகக்கேதுக்களின் தொடர்பும் ஏற்படக்கூடாது. இப்படி நிறைய நிபந்தனைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு, இப்போ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஷேவ் எடுத்துக்கும், இப்போ வந்து செல்ஃப் ஷேவ் பண்ணுறோன்னு வைங்க, வெளியே போவோம் ஜாலியாக, போனால் ஃப்ரெண்டு வந்து தடவி வைப்பான், என்ன மச்சாங்கெல்லாம் விட்டு அம்பான். இதே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பார்பர், அவர் வந்து வயசாளியாக கூட இருக்கட்டும், அவர் தடவி தடவி பார்த்து சரியாக முடிப்பார். அதே போல் ப்ரொஃபஷ்னலிசத்தை வளர்த்துக்கணும். அந்த ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்னா என்னடான்னா, ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவங்க அப்பா பெரிய லேண்ட்லார்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நாம் வந்து அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் சொல்லணும். இப்போ வந்து உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார், கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க, அது ரொம்ப அந்யோன்யமாக ஈசிக்கிட்டு கலகலன்னு பேசிக்கிட்டு வந்து உட்காருவாங்க. நாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ஐயோ 7ல் செவ்வாய் வேலை செய்யலை போல இருக்கே அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன்னா வந்தவங்க வந்து அவருடைய மனைவி தான் அப்படின்னு என்ன கேரண்டி, தள்ளிக்கிட்டு வந்ததாக கூட இருக்கலாம். அதனால் வந்து ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன சொல்லுதோ அதை சொல்ல முயற்சி பண்ணணும். இப்போது இது வந்து நான் வந்து சொல்லுவேன், சீரியஸாக கூட எடுத்துக்கலாம். அதாவது ஜோதிடம் சொல்கிறதுங்கிறது வந்து இலவசமாக சொல்லணும், அப்போ தான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியும். அது ஒரு விஷயம். இப்போ இந்த லக்னாதிபதி, இந்த தோஷங்கள், அதே போல் அந்த லக்னாதிபதியுடனான கிரகங்களின் சேர்க்கைகள். இப்போ வந்து இந்த சூரியன், சூரியன் வந்து என்னென்னா 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் அஸ்தமனம்ங்கிறாங்க, அது ஒரு பக்கம். அந்த 30 டிகிரிக்குள்ளே எங்கே இருந்தாலும் இந்த சூரியனுடைய எஃபெக்ட் வந்துடுது. இப்போ அது ஒரு பெரிய ட்ராபேக். அதே போல் சூரியனோட புதன் சேரும்போது அங்கே சூரியன் வந்து பலகீனப்படுறார்.
இப்படி இந்த குரூப் ஆஃப் பிளானட்ஸை வந்து கரெக்டாக அசஸ் பண்ணணும். அது ஒரு வித்தை. இப்படி நிறைய இருக்குது, பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில், இன்னொரு பதிவில் இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.